அடுத்தனுக்கு 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 வேம்பார குடும்பத்தி டி என்ற காலத்தில் கிடைமட்டமாக நகரும் துகளின் நிலை எஸ் ஆஃப் டி ஈக்குவல் டு 3t²-2t-8 என குறிப்பிட்டு என கொடுக்கப்பட்டுள்ளது. துகள் ஓய்வு நிலையை அடையும் பொழுது, இங்கே பாருங்க, ஓய்வு நிலையை அடைஞ்சாலும் சரி மீப்பெரு தொலைவை அடைஞ்சாலும் சரி எது ஜீரோ முடுக்கம், சரி முடுக்கம் பேர் வந்து திசை வேகம் வி ஈக்குவல் டு ஜீரோ. வின்றது என்னதுப்பா DSBDT, S-னு கொடுத்தா DSBDT, Y-னு கொடுத்தா DYBDT ஆக வச்சுக்கோங்க. அப்போ என்ன கணக்கு கேட்டிருக்காங்க, DSBDT ஜீரோ இருக்கும் பொழுது யார் வேணும், டி வேணும். என்னது DSBDT ஜீரோ இருந்தால் டி என்னன்னு கேட்டிருக்காங்க. எஸ்ஆப்டிலாம் பார்க்க எஸ்னே வச்சுக்கோங்க, அது எஸ்ஆப்டி எடுத்துக்கிட்டு எஸ் ஈக்குவல் டு 3t²-2t-8 எது வி DSBDT, அது என்னவாயிருச்சு ஜீரோவாயிருச்சு. முத வாட் இஸ் டிஎஸ்பிடின்னு கண்டுபிடிங்க, DSBDT ஈக்குவல் டு 60-2 ஜீரோ போடுங்க. அப்போ டி என்ன வந்துருச்சு, 60 ஈக்குவல் 2, டி ஈக்குவல் 1/3, அதுதான் ஆன்சரு. அவங்களே பார்த்துருவாங்க தம்பிலாம், டி ஈக்குவல் 1/3. அடுத்த கணக்கு பாருங்க, நான்காம் கணக்கு, ஒரு கல்லானது செங்குத்தாக மேல் நோக்கி எறியப்படுகிறது அப்படின்னு எறிகிறாங்க. டி நேரத்தில் அது அடைந்த உயரம் எக்ஸ் ஈக்குவல் டு 80t-16t². கல் அதிகபட்ச உயரத்தை அடையும் பொழுது எது ஈக்குவல் டு ஜீரோ, DSBDT ஈக்குவல் டு ஜீரோ என்ன கேட்டிருக்காங்க, டி தான் கேட்டிருக்காங்க. பாலும் ஜீனியும் போட்டு குடிச்சிருவோம். இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 80t-16t². அண்ணா நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், வி கண்டுபிடிக்கணும், வியை கண்டுபிடிக்கணும். அந்த வி என்னது, DX/DT. அப்போ என்ன ஒரு DSBDT வகைப்படுத்துங்க, 80-32, அது என்ன ஆகும் பொழுது, ஓய்வு நிலையை அடைஞ்சாலும் சரி மீப்பர் உயரத்தை அடைஞ்சாலும் சரி எது ஜீரோ, திசைவேகம் அதாவது வெலாசிட்டி அதாவது வி அதாவது DXBDT கூட்டு ஜீரோ. அப்போ 80-32 கூட்டு ஜீரோ எனில் 32 கூட்டு 80, டி ஈக்குவல் டு 80-32 ஜாலியாக 16 கடைஞ்சா 5/2 = 2.5. இதே கணக்கை மாரி சார் என்ன கேட்பாருனா, அது அதிகபட்ச உயரம் யாதுன்னு கேட்பாரு. அப்போ நீ டி ஈக்குவல் டு கண்டுபிடிச்சு ஆன்சர் போட்டுடக்கூடாது. உயரம்னா யார், எக்ஸு, நேரம்னா யார், டி. இப்போ அதிகபட்ச உயரம் கேட்டாங்கன்னா டீக்கு யாரை போட வேண்டும், 2.5 போட்டு எக்ஸை கண்டுபிடிக்கணும். இங்கே அந்த பிரச்சனை இல்லை, அதனால் இங்கே ஆன்சர் என்னன்னு பாருங்கள், ரெண்டாவது ஆன்சர். அடுத்து அஞ்சாம் கணக்கு பார்ப்போம், சூப்பரான கணக்குப்பா. 6y = x²+2 என்ற வளைவரையின் எப்புள்ளியில் அது கண்ணு 6y = x³+2 என்ற வளைவரையின் எப்புள்ளியில் ஒய் ஆயத்தொலைவு அப்படின்னா ஒய் கோஆர்டினேட் அல்லது ஆர்டினேட் ஆயத்தொலைவில் எக்ஸ் ஆயத்தொலைவின் மாறுபாட்டு வீதத்தை போல் இங்கே கவனிங்க, ஒய் ஆயத்தொலைவின் எப்புள்ளியில் ஒய் ஆயத்தொலைவின் மாறுபாட்டுன்னு கொடுக்கணும், கொடுக்கணுங்க சனியன்ஸ். ஒய் ஆயத்தொலைவு இருக்கா, மாறுபாட்டு எனக்கு மாறுபாட்டு வீதம் எக்ஸ் ஆயத்தொலைவின் மாறுபாடு வீதத்தை போல் 8 மடங்கு. அதை கணக்கு கணக்காக எழுதணும், DY/DT ஈக்குவல் டு 8 × DX/DT. ஆஹா சூப்பர் தம்பி, எதை ஜாலிக்கட்டு டிடி கட்டு. அப்போ DY/DX ஈக்குவல் டு 8, 6y = x³+2 வகைப்படுத்துனா 6 × DY/DX = 3x². அப்போ நம்ம டிவைடிஸ் 2 கட் பண்ணுங்கள், 3 கட் பண்ணுங்கள். அப்போ 2 × DY/DX = x². இப்போ யார் வேணும், என்ன கொடுத்துருக்காங்க, DY/DX 8 கொடுத்துருக்காங்களா, அதை அப்படியே போடுங்க. அப்போ என்ன, ஒரு 2 × 8 = x², x² = 16, x = +/-4, 4 போட்டால் y 11 வரும், -4 போட்டால் y -62/6 வரும். இது பொருந்தாது. கணக்கில் 4 ஆன்சர் கொடுத்துருக்காங்க இல்லை, அது என்ன தான் கொடுத்துருக்காங்க, இது பொருந்தும். ஆனால் கணக்கில் இருக்கிற பொருத்தமான விடையில் ஒன்றே ஒன்று தான் கொடுத்துருக்காங்க, 4, 11. எனவே அதுதான் விடை. இப்போ முதல் 5 கணக்கு பார்த்துட்டு மாணவர்களே, ஃபஸ்ட்டு விடை ரைட்டா. அடுத்த 5 கணக்கை வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.